புரைந்திருந்த வாழ்வினிலே அடைத்து செல்லாதது இல்லை, பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை, இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று பாவேந்தன் பாரதிதாசனும். அதைவிட மிக அற்புதமாக ஒரே ஒரு சொல்லில் உண்டாசு கவிஞன் மகாகவி பாரதி அவர்கள், தண்ணீர் விட்டால் வளர்த்தோம் பயிரை சர்வீசா, கண்ணீரால் காத்து நின்றோம் கருகத் திருவிழமோ என்று சுதந்திர பயிரை காப்பாற்ற வேண்டும் என்று எழுதிய அந்த உண்டாசு கவி. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு உலகுக்கே தந்திருக்குன்னு சொன்னாலும் கூட தமிழ்ச்சாதி என்ற இடத்திலே மகாகவி பாரதி சுட்டிக்காட்டுகிறார், திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் இவையெல்லாம் தாண்டி எல்லை ஒன்று இன்மை. உடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்களே, எல்லை ஒன்று இன்மை, எல்லை கிடையாது திருக்குறளுக்கு. பல நூலுக்கு எல்லை உண்டு, ஒரு நூலுக்கு மதம் என்கிற எல்லை உண்டு, ஒரு நூலுக்கு மாநிலம் என்கிற எல்லை உண்டு, ஒரு நூலுக்கு மொழி என்கிற எல்லை உண்டு, இன்னொரு நூலுக்கு நாடு என்கிற எல்லை உண்டு, வழிபாடு என்கிற எல்லை உண்டு. ஆனால் உண்டாசு கவிஞர் மகாகவி பாரதி சொல்கிறான், எல்லை ஒன்று இன்மை, எல்லையே கிடையாது. அப்படி எல்லை இல்லாத அளவிற்கு திருக்குறளிலே என்னென்ன செய்திகள் இருக்கிறது, ஒரு மேலோட்டமாக ஆங்கிலத்திலே a bird's eye view என்பார்களே, அப்படி என்ன இல்லை திருக்குறளில், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருக்குறளில் இல்லாததில்லை, வெல்லாததில்லை, சொல்லாததில்லை, பொல்லாததில்லை, அல்லது எல்லை ஒன்று இன்மை என்று மகாகவி வாடுகிறார் என்று சொன்னால் கடவுள் வாழ்த்திலே தொடங்கி பாயிரம் கடவுள் வாழ்த்து, நெய்த்தார் பெருமை, வான் சிறப்பு, அரண் வலியுறுத்தல், ஒரு நாள் அதிகாரம். நான் பல இடங்களில் தலைப்பு கொடுக்கிற பொழுது திருக்குறளை பொறுத்து தமிழ் மந்திரம் 108 என்று கொடுத்துதான் அந்த தலைப்பிலே பேசுகிறேன். அது பலருக்கு ஆச்சரியம், ஒரு சுயமரியாதைக்காரர் மந்திரம் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்துகிறாரே என்று. அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு, தமிழ் மந்திரம் 108 என்று. நான்கு அதிகாரங்கள் பாயிரத்திலே சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து இல்லறவியலுக்கு வருவார். இல்வாழ்க்கை வாழ்க்கை துணையுள்ள மக்கள் பேர் என்று தொடங்குகிற பொழுது அது ஒரு 20 அம்ச திட்டம், இந்திரா காந்தி அம்மையாருடைய 20 அம்ச திட்டம் போல 2000 ஆண்டுக்கு முன்பு ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான 20 அம்ச திட்டம், அற்புதமான திட்டம். இந்த அதிகாரங்களை சொல்லியிருப்பாங்க பாருங்க, அந்த வரிசையே அளப்பற்கரியது. இல்வாழ்க்கை வாழ்க்கை துணை மக்கள் பேரு, குழந்தைகள், குழந்தைகளிடத்திலே அன்பு காட்ட வேண்டும் அன்புடைமை, அதற்கு பிறகு விருந்தோம்பல், விருந்தோம்பல் என்று சொன்னா அது எப்படி இருக்கணும், இனியவை கூறல், சுற்றத்தார் வருகிற பொழுது இனிமையாக பேச வேண்டும். அதோடு நிறுத்திவிட்டால் அவர் திருவள்ளுவர் அல்ல, தன் குடும்பம், தன் மனைவி, தன் மக்கள், தன் சுற்றம் என்று திருவள்ளுவர் நிறுத்தவில்லை. அதற்கு அடுத்து இல்வாழ்க்கையிலேயே இல்வாழ்க்கை வாழ்க்கை துணைகளிடம் மக்கள் பேரு, அன்புடைமை, இனியவை கூறல், விருந்தோம்பல், செய்நன்றி அறிதல், அது சொல்ற செய்நன்றி அறிதல், நீ பிறந்த மண்ணுக்கு, நீ பிறந்த ஊருக்கு, நீ பிறந்த மொழிக்கு, நீ பிறந்த நாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்நன்றி அறிதல்களை சொல்லி அதை தொடர்ந்து ஒழுகலாறுகள், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை. இங்கு அன்பிற்கினிய சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் தலை மீது தூக்கி வைத்து பாராட்டப்பட வேண்டிய நூல் திருக்குறள். காரணம் என்ன தெரியுமா, இல்வாழ்க்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒழுகலாறுகளை பல காவியங்கள் பெண்களுக்கு மட்டுமே சொல்லியிருக்கும். ஆனால் என் பாட்டன் அப்படி அல்ல, வித்தியாசமான கவிஞன், பிராண மெத்தையிலே படுத்து புரண்ட புலவர்கள் மத்தியில், மதம் என்னும் மண்டபச்சுவரை ஏறி குதிக்க விரும்பாத புலவர்கள் மத்தியில், வைதீகம் என்னும் குறுக்கு செங்கிலியோடு தங்களை பிணைத்துக் கொண்டு வாழ்ந்த கவிஞர்கள் மத்தியில், காலமெண்டும் சிறையிலே கட்டுண்டு கிடந்த கவிஞர்கள் மத்தியில் பாடுவதற்கு அதோ அந்த உலகம் இருக்கிறது, கைலாயம் இருக்கிறது, கடவுள் என்கிற கருப்பொருள் இருக்கிறார், இவையெல்லாம் நான் தவறு என்று சொல்லவில்லை. அந்த புலவர்களுக்கு மத்தியில் அந்த உலகத்தை பற்றி அல்ல, இந்த உலகத்தை பற்றி, நம்மை பற்றி, மனிதனை பற்றி, இல்வாழ்க்கையை பற்றி என்று அற்புதமாக நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் உடையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, வெகாமை, பயனில சொல்லாமை, புறங்கூறாமை, தீவினையற்றும் ஒப்புரவறிதல், ஈகை, புகழ் என்று 20 அதிகாரங்களை சொல்லி இறுதியான அதிகாரம் இல்வாழ்க்கையிலே புகழோடு இருக்க வேண்டும் என்று ஒரு 20 அம்ச திட்டத்தை சொன்னார். 24 அதிகாரம் ஆச்சு. இல்லறத்தை சொன்ன என் பாட்டன் ஏன் துறவரத்தை சொல்ல வேண்டும், தேவை. 21வது நூற்றாண்டில் யாராவது சாமியார்கள் இருந்தால், அது எந்த மதமாக இருந்தாலும்,
அது இந்துவோ இஸ்லாமியரோ கிறித்தரோ சீக்கியரோ புத்த மதமோ அல்லது எந்த மதமாக இருந்தாலும் சாமியார்கள் நான் முதல்ல சொன்ன பாருங்க ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல இந்த துறவரவை எல்ல 13 அதிகாரங்களையும் ஒரு டெஸ்ட் வச்ச பிறகுதான் அவர்கள் சாமியார்களாக வர வேண்டும். என்ன காரணம்? நாம் கடவுளை வணங்குகிறோம், சாமியார்களை மதிக்கிறோம். நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் நான் போன உலகத்தை காட்டுகிறேன், இந்த உலகத்தை காட்டுகிறேன், அடுத்த உலகத்தை காட்டுகிறேன் என்று 500 பேரை உட்கார வைத்து விட்டு பேசுகிற பொழுது ஒருவன் சொன்னான், அவற்றையெல்லாம் காட்டுவதை விட்டுவிடுங்கள், உங்களை சன் டிவியிலே தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, நம்முடைய தினமணியில் மதி என்று சொல்லக்கூடிய அந்த கார்ட்டூன் நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க ஒரு அற்புதமான கார்ட்டூனிஸ்ட். அவர் ஒருத்தரை பற்றி எழுதுறார், சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த சிறையில இருந்து இன்னும் ஒரு வார காலத்தில் விடுதலையாக போகிறார். என்னுடைய சொந்த செய்தி அல்ல, மதி கார்ட்டூனிஸ்ட் போட்டிருக்கிற செய்தி. ஒரு சிறையில இருந்து வெளியே வரக்கூடிய அந்த காலத்தில் எப்படா சிறையை விட்டு போவோம், நம்ம சாமியாரை நம்ம பார்க்கணும், நம்முடைய குரு போன்று நினைக்கிற அந்த அடிகளாரை பார்க்க வேண்டும் என்று அவன் ஒவ்வொரு நாளும் சிறையிலேயே தவம் கிடந்து கொண்டிருக்கிற பொழுது விடுதலை ஆவதற்கு 2 இருக்கிறது. திடீரென்று பார்த்தால் ஒரு நாள் சாமியாரே சிறைக்குள்ளே வந்து விடுகிறான். உடனே அவன் போய் அவர் காலிலே விழுந்து, அப்பொழுதும் அவருடைய அறியாமையை பாருங்க, அவன் போய் காலிலே விழுந்து, சாமி நானே உங்களை வெளியே வந்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது நீங்களே அவதாரம் எடுத்து சிறைக்குள்ளே வந்து விட்டீர்களே என்று கார்ட்டூனிஸ்ட் மதி எழுதியிருந்தான். திருக்குறளை படிச்சிருந்தா அப்படி இருக்காது. அருளுடைமை, தவம், கூடா ஒழுக்கம், புலா மறுத்தல், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவாறுத்தல், இது யாரும் ஒரு குறிப்பிட்ட சாமியா இருக்கல்ல, உலகில இருக்கக்கூடிய எந்த மதமாக இருந்தாலும். நான் யாரையும் கிண்டல் செய்வதற்காக சொல்லவில்லை, எல்லா மதத்திலும் இருக்கிற சாமியார்களை பற்றி புகார் இருக்கிறது. கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மதமாக இருந்தாலும், புத்த மதமாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும், சாமியார்களை பற்றிய புகார் எல்லா மதத்திலும் இருக்கிறது. எனவே நான் 13 அதிகாரங்களை அதிலே கொண்டு போய் சேர்த்து எவ்வளவு ஆச்சு பாருங்க, 20 அதுல ஒரு 4, 24 இது ஒரு 13, 37 அதை தொடர்ந்து ஊழியலிலே ஒன்று 38 சொல்லிவிட்டு வெள்ளி விழா கொண்டாடுகிறீர்கள் அல்லவா. எனவே 25 அதிகாரங்களை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் அதுல ரொம்ப அற்புறமா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னாங்க, புனித வெள்ளியில் வெள்ளி விழா என்று சொன்னாங்க. நீங்க மறுத்து சொல்ல நீங்க நினைக்கக்கூடாது, இயேசுநாதர் சிறையிலே அடைக்கப்பட்ட நாள் தான் இது. ஆனால் எப்படி இயேசுநாதரை சிறையிலே அடைத்தால் ஈஸ்டர் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று உயிர் பெற்று எழுவாரோ, அப்படி இந்த தமிழுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அது உயிர் பெற்று எழும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புனித வெள்ளியிலே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அதுவும் சரியா சொன்னாங்க, ரொம்ப அருமையா கோடிட்டு காட்டினாங்க. எனவே துறவரவியலே சொல்லக்கூடிய அவைகளை எல்லாம் தாண்டி அதற்கு அடுத்து அரசியல் பாருங்க, பேசுகிற பொழுது சொன்னார்களே இன்னும் கூட வாய்ப்பு இருக்கும் என்று கருதினால் மாணவர்களை, இளைஞர்களை, இவ்வளவு பேர் பெரிய அரங்கத்தில் இருக்கணும் இல்லை, 100 பேரை கூட தேர்ந்தெடுக்கும், 100 இளைஞர்கள், 100 மாணவர்கள், ஒரு வாரம் திருக்குறளை பற்றிய டிஸ்கோஸ். திருக்குறள்ல அரசியல் எப்படி எல்லாருக்கும் மேலாண்மை, நிறைய செய்திகள் இருக்கு, எனக்கு நேரம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஏற்கனவே தலைவர் அவர்கள் உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதை தொடர்ந்து கேள்வி பதிலர் இருக்கா, அதுக்கான நேரம் இருக்கான்னு தெரியல. எனவே 25 அதிகாரங்களை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் எவ்வளவு அற்புதமா சொல்லுவார் பாருங்க, இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, எஜுகேஷனுக்கு 4, குற்றம் கடிதல், பெரியாரை துணை கூடல், சிற்றிடம் சேராமை, தெரிந்து செயல் வகை, வினையறிதல், காலமறிதல், இடமறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து விளையாடல். அந்த அதிகாரங்களை வரிசைப்படுத்தி பார்த்தாலே அவ்வளவு அழகா இருக்கும். சுத்தம் தழால், பொச்சாவாமை, செங்கோன்மை, கொடுங்கோன்மை, வெறுவந்த செய்யாமை, கண்ணோட்டம், ஒற்றாடல், மடியின்மை, ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, பர்சனாலிட்டி, இன்னைக்கு எல்லாம் தானே பேசுறோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதை சொல்லுகிறான் என் பாட்டன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். கடைசியாக அரசியல் என்ற அதிகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற கடைசி அதிகாரம் தான் இடுக்கண் அழியாமை என்பது. அவளுக்கு தெரியும், பல அரசியல் கட்சிகள் தோன்றுகின்றன, மறைந்து விடுகின்றன, ஒரு தேர்தலுக்கு பிறகு தாக்கு பிடிக்க முடியவில்லை. எனவே அரசியலில் இடுக்கண் அழியாமை, இடும்பை கிடும்பை படுப்பர்